நேரம் ரொம்ப நல்லா இருக்குதா, சவாரிக்கு புறப்படுவோமா கண்ணா? ஆ, நீ எங்க பிறந்தியோ எங்க வளர்ந்தியோ எப்படியோ என் கையில வந்து சேர்ந்துக்கணும். என் பொறுப்பு அப்படித்தான், எங்க பிறந்த எங்க வளர்ந்த எப்படி குதிரை வண்டிக்காரன் ஆகிக்கணும்னு எனக்கே தெரியாது. குதிரைன்னு உனக்கு நாங்க தான் பேர் வச்சுக்கணும், அத்த நீயா வச்சுக்கல. இங்க பாரு, மாடுன்னு நாங்க தான் பேர் வச்சோம், அதுவா வச்சுக்கல. இப்படி ஒவ்வொரு மிருகத்துக்கும் நாங்களே பேர் வச்சுக்கணும், உங்க உழைப்பெல்லாம் உறிஞ்சிக்கிறோம். மனுஷனும் மிருகமும் ஒண்ணுன்னு சொல்றாங்களே, அது நீயும் நானும் தான் கண்ணு. நேத்துக்கு பண்ண மாதிரியே நீ எப்பவும் கலெக்ஷன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த தேங்காய உனக்கு திருச்சியா சுத்துற. ஓடுற உனக்கு சுத்தினா ஓட்டிக்கிற எனக்கு சுத்த வேண்டாமா? பொறிக்கு பசங்களா, நம்மளே தேங்காய் உடைச்சு நம்மளே பொறிக்கலாமாடா. தேங்காய் வைக்கிற வேலையில அடுத்தவன பொறுக்கிடுவோம். இப்ப எல்லாம் உடைக்கிறவன பொறிக்கிட்டு போடுறான்பா. ஏ, பொறிக்கீங்களா? ரயிலுக்கு நேரமாச்சு, போய் வண்டி ஓட்டிக்கணுமாங்க. போயிடா வாங்கண்ணே. ஆமா, எப்படி சாமி தாங்கும்? வலிக்குது நோவுதுன்னு அத்தால சொல்ல முடியுமா? பாவம், வாயில்லா ஜீவன். உனக்கு வாய் இருக்குல்ல, அது போதும். வாயில்லன்னா எப்படி சாமி பொழைக்க முடியும்? வேணா குந்து உன்ன ரெண்டு ட்ரிப் அடிச்சிடறான். ரெண்டு ட்ரிப்பாவா? நான் என்ன வைக்க போறேன்? அத்தையாவது மாடு தூண்ணு. மாடு என்ன வெள்ளைக்காடு என்னும்னு இத பாருங்க. வண்டி வசதி இல்ல, நமக்கு சரிப்படாது. ஊர் பயணம் வேண்டாம்னு சொன்னா கேக்குறீங்களா? வாங்க போலாம். எதையுமே நீ சிரிசாவே வச்சுக்க மாட்டியா? பொட்டி பாரு எம்மா பெருசா கேதுல. இவன் பயங்கர பயலா இருக்கலாம். வண்டி வருமா? வண்டி மட்டும் வராது, குதிரையும் சேர்த்தான் வரும். என்ன கேக்குற? பணம் தான். வேற என்ன, அரிசி பருப்பு மழையெல்லாம் தரானா? நான் சொன்ன வெள்ளவாசி ஏறத பார்த்தா அரிசி பருப்பே வாங்கிக்கலாம் போல இருக்குது. எங்க போகணும்? பஜனை கோயில் தெருவுக்கு. எங்க போகணும்? பஜனை கோயில் தெருப்பா. ஆறுமுகம் ஓன்கிராக்கி ஏத்திக்கிடா. எனக்கு சரிப்பட்டு வராது. பெருமாளே நீ ஏத்திக்கடா.
எனக்கு சரிப்பட்டு வராரு. நீ ஏத்திக்கடா. ஏய் பாம்பு நீ ஏத்திக்கடா. இன்னா இன்னைக்கு சவாரியா அமைய மாட்டேங்குது. வண்டியில் ஏறி குந்துமே, அந்த வண்டியில் ஏறிக்கா. டே ஆறுமுகம், இந்த கிழட்ட ஓ வண்டியில் ஏத்திக்கா. எங்களை பிரிக்காதீங்கப்பா, இது என் பொண்ணு. அப்படியாப்பா, அப்ப ரெண்டு பேரும் ஏறி குந்திங்க. எங்கப்பா பொண்ணு? கைலாசம். கைலாசம் எல்லாம் குதிரை வண்டியில போக முடியாதுப்பா. நீ வேண்டிக்க போய் சேர்ந்துருவேன். சொல்றத முடிசா கேளுப்பா. கைலாசம் தெரு. அத்த சொல்லப்பா, நீ ஏறுமே. நீ முன்னால ஏறி குந்து. நீ பிள்ளைப்பா வலிக்க. கொஞ்சம் கலரா தெரிஞ்சா இவரு ஏத்திக்கிடுவாரு, காஞ்சதான் நம்மள தள்ளி விடுவாரு. நீ மட்டும் வாக்கியமாகும். ஹாய் ஹாய் ஹாய். என்ன ஊருப்பா உனக்கு? தஞ்சாவூர். இந்த இழுவை எம்மா நாளாக்கிதா? ரெண்டு வருஷமா. கொஞ்சம் முன்னுக்கு வாமே. என்னாம தயங்குற? இப்ப நாடுக்கிற நிலைமையில உனக்கு முன்னுக்கு வரணும் சொல்ற ஒரே ஆளு குதிரை வண்டிக்காரன் தாமே. வரே வா. என்ன வா? என்ன கூட்டாண்ட ஒரு சுபகாரியம் நடந்துகிட்டேன். பொண்ண மட்டும் தனியா விட்டு போயிட்டாங்க. பொல்லாப்புக்கு ஆளாகிறாத. இவர் ரொம்ப தமாஷாவே பேசுறாருப்பா. தமாஷா பேசி மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது ஆண்டவன் கொடுத்த வரப்பிரசாதம்மா. அது எல்லாருக்கும் கிடைக்காது. சமீபத்துல பொண்ணுக்கு கண்ணாடம் பண்ற யோசனை கீதாப்பா? இருக்கு. தஞ்சாவூர்ல எங்க குடும்ப சொத்து 50 ஏக்கர் இருக்க. தஞ்சாவூர்ல 50 ஏக்கரா? கல்யாணம் நடந்துரு, கவலைய விடுப்பா. அதுக்கு இல்லப்பா, தஞ்சாவூர்ல இருக்கிற 50 ஏக்கரா நிலத்துல 30 விலையே. அதுக்கு மேல நீ சொல்லிக்க வேண்டியது இல்ல. பாருப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. 50 ஏக்கர் நிலம், அழகான ஒரு பொண்ணு, இழுவ நோய அப்பனுக்கு இன்னும் 1 வீக்ல புட்டுக்குவா. இதுக்கு மேல மாப்பிள்ளைக்கு இன்னும் யோகம் வேணும். கங்கராச்சுலேஷன் மிஸ்டர் ராஜசேகர், உங்க சின்சியாரிட்டி என்ன ரொம்ப பாராட்டுறேன். உங்களை மாதிரி கடமையும் உழைப்பும் உள்ள அதிகாரிங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப தேவை. கூடிய சீக்கிரம் உங்க ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ சார். Thank you.
என்ன பாக்குறீங்க? இந்த ஏரியாவில் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் இருக்கிற வரைக்கும் எவனும் எந்த தப்பும் செய்ய முடியாது. ராஸ்கல், நடக்கடா, நடக்கடா. கிட்டத்தட்ட 6 மாசமா இந்த தங்க கடத்தல் நடந்துட்டு இருக்கு. இது யாராருடைய தயவுல, யாராருடைய தைரியத்துல நடந்துட்டு இருக்கணும்? இன்ஸ்பெக்டர், நீங்க இப்படி பொதுப்படையா குற்றம் சாட்டுறதே ஹாபிட். இதனால நீங்க வாங்கின ரிவார்டுக்கு ஒண்ணு கலங்க வந்துடாது இன்ஸ்பெக்டர். இத பத்தி எனக்கு சில குழு கிடைச்சிருக்கு, அதனாலதான் நான் இப்படி கத்துறேன். அப்போ போலீஸ்காரங்களுக்கும் கடத்தல்காரங்களுக்கும் தொடர்பு இருக்கு நீங்க சொல்றீங்களா? தொடர்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா? ஐ டோன்ட் அக்ரி தி ஸ்டேட்மெண்ட். போலீஸ்காரங்களை பத்தி ஒரு போலீஸ் ஆபீசரை இப்படி பேசினா ஏன் பொதுமக்கள் நம்மளை சந்தேகப்பட மாட்டாங்க? நான் உங்களை சந்தேகப்படல மிஸ்டர் ராஜேந்திரன். இந்த ஸ்மக்லிங் பூராவுமே உங்க ஏரியாவில தான் அதிகப்படியா நடக்குது. அச்சே ஃப்ரெண்டுங்கிற முறையில கேக்குறேன், இதை ஏன் நீங்க அலட்சியப்படுத்துறீங்க? இன்ஸ்பெக்டர், அவங்க எத்தனை மணிக்கு புறப்படுறாங்க, எத்தனை மணிக்கு அந்த இடத்துக்கு வர்றாங்கன்னு எங்களுக்கு கரெக்டா தெரியல சார். ஓ, அவங்க போற இடத்தை அவங்களே சொன்னா நீங்க போய் பிடிச்சிருவீங்க இல்ல? ஆமா சார், நானும் கண்ணுல விளக்கெண்ணை ஊத்திக்கிட்டு தான் தேடுறேன், சிக்க மாட்டேங்கிறாங்களே. அதான் கண்ணுல விளக்கெண்ணை ஊத்திட்டீங்களே, அப்புறம் எப்படி சிக்குவாங்க? நல்ல வேலை இது ஏன் ஏரியாவில் நடக்கல. இப்படி ஏன் ஏரியாவில் இல்ல, ஏன் லிமிட் இல்லைன்னு அவங்கவுங்க சொல்லிட்டு இருங்க. நாடு பூராவும் கடத்தல்காரர்கள் நிறைஞ்சு வழியட்டும். நாம நல்லா ஆண்டுருவோம், நல்லா பாதுகாப்போம்னு நம்பித்தான் பெரியவங்க இந்த நாட்டை வாங்கி கொடுத்தாங்க. கொஞ்சமாவது தேசப்பற்று ஓடுங்க சார். பெரியவங்க எல்லாம் வாங்கி கொடுத்தாங்கன்னு எங்களுக்கும் தெரியும் சார். தெரிஞ்சுமா இப்படி அசால்ட்டா இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் ஏன் முடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம நாட்டு ஜனத்தொகையில கால்வாசி பேர் போலீஸ்காரங்களாகவும் முக்கால்வாசி பேர் கடத்தற்காரங்களாகவும் இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இன்ஸ்பெக்டர், நீங்க இப்படி எங்களை குற்றம் சாட்டுறதை விட்டுட்டு நீங்களே அவங்களை பிடிச்சி ஏன் ரிவார்டு வாங்க கூடாது? ரிவார்டு வாங்குறதுக்கு மட்டும் இந்த காக்கி சட்டையை போடல சார், உண்மையா ஒர்க் பண்றதுக்கு. ஆல் ரைட், அவங்கள நான் தானே பிடிக்கணும், எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்க. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நாட்டை கெடுத்தவன் ஐயோடு போக போறான், வீட்டை கெடுத்தவன் வீணா போக போறான், குடிய கெடுத்தவன் குடிச்சே சாகுறான், ஜனங்களோட புழப்ப கெடுத்தவன் புழைக்காமலே போறான். ஏய் ஜக்கமா 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 ஜக்கமா, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டு புண்ணிய வதிக்கு பகவதிகிரி இருக்கு, வீட்டுக்காரருக்கு உத்தியோக உயர்வு கிடைக்க போகுது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஐயாவுக்கு ஐஸ்வர்யம் வருது, ஐஸ்வர்யம் வருது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எப்படிப்பா கரெக்டா சொல்ற? சொல்ல, ஜக்கமா சொல்றான், ஜக்கமா சொல்றான். ஆமா, அது எதுல வருது? கப்பல்ல வருது, ரொட்டியா வருது, பிஸ்கட்டா வருது, இப்ப ஜீப்பா வருது. ஜீப்பா வருது, ஜீப் வராம கப்பலா வருது, கப்பலா வருது, கப்பலா வருது. இன்ஸ்பெக்டர், இவனுக்கு ஆங்காங்கில இருந்து தங்கம் கப்பல்ல வந்திருக்கு, அதை ஏற்கனவே சீஸ் பண்ணியாச்சு. இவன் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைங்க, போவேன் நான். வேற ஜெயிப்பில எவ்வளவு சார் வச்சுக்கலாம்? 25-50-100 எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். பாய் புதுசு போல இருக்கு. சில நேரத்தில் 250-300-500 வரைக்கும் போகும் பாய். உங்களை அறிமுகப்படுத்தினாங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு கேட்க மறந்துட்டோம். லுங்கி பிஸ்னஸ். லுங்கி பிஸ்னஸா? வாங்கி விற்கிறீங்களா இல்லை சொந்த தயாரிப்பா? வாங்கித்தான் விற்கிறேன். அப்படியா, நமக்கும் அதுதான். வரீங்களா, கொஞ்சம் உள்ளே போய் பேசுவோம். ஓ பேசுவோம். 20 ரூபா லுங்கி இருக்கு, 20,000 ரூபா லுங்கி இருக்கு, உங்களுக்கு எது வேணும்? என்னது லுங்கி 20,000? என்ன பாய், நம்ம பிசினஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டே பேசுறீங்களே, சரக்க பாத்துட்டு சொல்லுங்க. எங்க காட்டுங்க பாருங்க. இத பாருங்க. 100 ரூபா. ஆ
தப்பா சும்மா டக்கர் அடிக்குதடி ஐயோ தப்பா டாடா தப்பா தையா தப்பா சும்மா டக்கர் அடிக்குதடி ஐயோ தப்பா துணிச்சல் ஆரம்பத்துல வீரம் துடிப்பெல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ண பழகிட்டானா போக போக அடங்கிடும். நாங்க எப்படி வளைச்சாலும் தப்பிச்சுறாரு பாஸ். அவனை போல பைக் ஓட்டுறதுக்கு ஆளே இல்ல. எவ்வளவு பேர் பண்ணாலும் தனியா நின்று சமாளிச்சு பிடிக்கிறான். அவன் கொடுக்குற ஒவ்வொரு குத்தும் கிலோ கணக்கில் இருக்கு பாஸ். இப்படி அடுத்தவங்க குத்துறதே நிறுத்துப்பாரு. நீ ஏன் குத்தாத? வாழ்க்கையில அவனுக்கு எதுல டேஸ்ட் உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? நம்மள மாதிரி கரத்தல் கோச்சி பிடிக்கிறதான் டேஸ்ட். ஊரே கெட்டு போச்சு. ஊர் கடைசியில இருக்கிற செக் போஸ்ட்ல ஒருத்த மட்டும் யோகியனா இருந்து என்ன பிரயோஜனம்? ராஜசேகருக்கு சாவு மணி அடிச்சாச்சு. நம்ம பிளாக் லிஸ்ட்ல அவன் பேரு வந்தாச்சு. கூடிய சீக்கிரத்துல அவன் போன ரோட்ல அனாதையா கிடக்க போகுது. லட்சுமி, என்னங்க என்ன பூஜை பண்ணிட்டு வரியா? என்ன வேண்டிக்கிட்ட?
என் புருஷன் திருடர்களையும் கொள்ளைக்காரர்களையும் உயிர பணையம் வச்சு துரத்தி பிடிக்கிறாரு, அவருக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு ஆண்டவன் வேண்டிட்டியா? உன்ன மாதிரியே கடத்தல்காரன் பொண்டாட்டியும் என் புருஷனை போலீஸ் பிடிக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டா? அப்ப அந்த சாமியெல்லாம் என்ன செய்யும்? நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொண்ணும் புருஷனை காப்பாத்துங்கிறத விட்டுட்டு இந்தியாவை காப்பாத்துன்னு வேண்டிக்கிட்டா ஏதாவது ஒரு பொண்ணோட வாக்காவது பலிக்கு, இந்தியாவும் நல்லா இருக்கும். நீங்க என்னதான் சொல்லுங்க, புருஷன் ஒரு ஆபத்தும் இல்லாம தப்பிச்சு வரணும்னு இந்திய பொண்ணுக்கு மட்டும் இல்லீங்க, உலகத்துல உள்ள எல்லா பொண்ணுங்களுக்கும் அதே எண்ணம் தான். இல்லன்னு எந்த பொண்ணையாவது சொல்ல சொல்லுங்க. அது சரி, நீ எந்த சாமி எல்லாம் கும்பிடுற? அட சொல்லுமா, சிவா விஷ்ணு முருகன் இவங்க எல்லாம் அசுரர்களோட சண்டை போட்டு அநியாயத்தை அழிச்சவங்க தான். இப்ப அசுரர்கள் எல்லாம் ஸ்மக்லரா மாறிட்டாங்க, நாங்கெல்லாம் தேவர்களா மாறி இவங்கள சண்டை போட்டு பிடிக்கிறோம். இப்படி கடவுளை கிண்டல் பண்ணிட்டு இருக்க நீங்க, சதா தெய்வம் பூஜை புனஸ்காரம் இருக்கிற என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, அதான் அதிசயம். இந்த இடத்துல இப்படி சென்டிமெண்டா போடணும்னு ஏற்கனவே செட்டப் பண்ணி வச்சிட்டியா? ஏம்பா மார்க்கெட் சந்து வர போனோம், என்ன கேக்குற? மார்க்கெட் சந்துக்கு போனாலும் சத்தம்ப்பா, அதுக்கு பக்கத்து சந்துக்கு போனாலும் சத்தம்ப்பா, ஒரு தபா வண்டியில ஏறி குந்தி கீழே இறங்கினாலும் சத்தம்ப்பா, யூனியன் ரேட்டு 4 ரூபாய் அத்தை குடுத்துன்னு ஏறி குந்திக்கா. என்னங்க இதோ இருக்கிற மார்க்கெட் சந்துக்கு 4 ரூபாயா? இங்க கீரை மார்க்கெட் காட்டி தான் 4 ரூபாய், அங்க கீரை மார்க்கெட்னா 8 ரூபாய். ஏம்பா நீங்க யாராவது வர்றீங்களா? பேமானி என்ன பேசுற, யூனியனை கெடுக்கிறேன்னு என்ன மீறி எந்த கஸ்மால வருவா? யாரா போறது? கண்டுக்கணியா? வாமா நடந்தே போலாம். இந்த மாதிரி உன் தலை அமைப்புக்கு நடக்கிறதா கறிக்கட்ட நடைய கட்ட கிட்ட வராதா குதிரை கடிச்சு போ, உனக்கெல்லாம் ஒரு ஜட வேற. என்னடா வண்டியை கழுவிட்டு வரேன். டேய் வண்டியை கழுவிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்ன ரெண்டு தடவை கழுவிக்க. பெருமாள் நீ இங்கேயே குந்திக்கிற, நான் போய் குதிரையை கழுவிக்கிட்டு வரேன். அப்படி கோயிலுக்கு போயிட்டு போயிடலாமா? அவன் கிடக்கான், நீங்க ஏறுங்க. அவன் என்ன யூனியன் பயமா? ஸ்டாண்ட்ல தான், ஸ்டாண்ட் அவுட் தான் யூனியன்லாம் கிடையாது. 2 ரூபா நீங்க ஏறுங்க. சரி சரி முன்னாடி வாமா வா. யோ சின்னச்சாவு நீ இங்கேயே இரு, நான் ஊட்டாண்ட போய் பாத்திரத்தை கழுவிக்கிட்டு வரேன். போறவங்கெல்லாம் போங்க, வர்ற சாரி நான் பாத்துக்கிறேன். யோ யூனியன் வந்து இறங்கியா? இப்படி திடீர்னு இறங்க சொன்னா எப்படி இறங்குறது? புதியமா? யோ புதியா நீங்க நில்றா, இருங்க நில்ற, அவசரப்படாதீங்க, நான் ஓடிடுறேன். துணிக்கடையில துணி அளந்து கொடுத்துட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? வேற என்ன பண்ண? வர்ற பொண்ணுங்க கிட்ட மீட்டருக்கு மேல என்ன தர்றீங்க? மீட்டருக்கு மேல என்ன குடுக்கறீங்கன்னு கேட்டிருக்கா. முதலாளி பார்த்தாரு, வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. அது இருக்கட்டும், இந்த வருஷம் நம்ம சங்கத்துக்கு யார் தலைவரா வர்றது? எதுக்கியா இன்னொருத்தனை போய் தலைவன் ஆகிட்டு நாம தொண்டனா இருந்து அடிபட்டு சாகணும்? பேசாம நாமளே ஆயிடலாம். நாமன்னா 3 பேர் ஆகுதே, அதுக்கு நானே இருந்துக்கறேன். அதுக்கு மூளை வேணும்பா, உனக்கு மண்டை மட்டும் தானே இருக்கு. போதும் போதும், உங்க லெவலுக்கு இந்த மண்டையே போதும். நீ இட்லி இருந்து தோசை வரைக்கும் தின்னுக்கிறியா? குதிரைக்கு வைக்கிறத கொள்ளு ஒண்ணுதான், அப்பய நீ அள்ளிட்டீங்க. அண்ணே விவரம் முடியாம பேசாதீங்க, கொள்ளுக்கு உப்பு காண பார்த்தேன். அப்படியா? அப்ப ஏறா.
இதுவும் குதிர துண்டுதான், இதுக்கு உப்பு கீதான் பாரு. இது புள்ள நாய குதிரையா இழைச்சுக்கணே, நீ ஏன் உப்பு கீழ வரானா? இப்பல புரியுதா? இனிமே குதிரைக்கு வச்சுக்கிற கொள்ள அள்ளி தின்ன, குதிரைய அவுத்து விட்டு உன்ன வண்டியில் போட்டு ஓட்டிடுவேன். நான் வர்றேன். எங்கப்பா அவசரமா புறப்பட்ட? அதுவாடா, இந்த தஞ்சாவூர்ல இருந்து வந்துக்கார இருமல, அவன் பொண்ண டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு இட்டுக்கிட்டு போறேன். ஏண்டா சிரிக்கிறீங்க? இல்ல, எல்லாருமா தான் ஒன்னா சேர்ந்து அன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்தோம். அதுக்குள்ள நீ மட்டும் தனியா போய் வாரம் கட்டி போட்டியா? அவங்கிட்ட 50 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதுக்கு தான் போறாரு. ஏய், நம்மள ஒருத்த முன்னுக்கு வந்தா சந்தோஷப்படுங்க, பொறாம பண்ணாதீங்க. எனக்கு 50 ஏக்கர் கிடைச்சது, நான் ஒதுங்கினேன். உங்களுக்கு எவ்வளாச்சும் 30-40 ஏக்கர்ல வந்தா நீங்களும் செட்டப் பண்ணிக்கங்க. எத்தனை நாளைக்கு நான் அந்த வாய் இல்லா பிராணி நம்பி வாடுறத? ஓட்டா சரி. என்ன இவன் தின்றுவான்? இந்த ஜாதகனுக்கு வரப்போற மனைவி மூலமாக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பு கீது. நண்பர்களால் கடன் தொல்லை. என்னங்கடா, ஒரு 10 ரூபா கொடுங்களே. என்னத்துக்கு சேகரா? ரெண்டு வெளிநாட்டுக்காரங்க விட்ட ராக்கெட் ஒன்னோட ஒண்ணு மோதி அதுல இருந்து ஒரு துண்டு கீழே விழ போகுதா? அதுக்கு பயந்து போய் ஜனங்கள் எல்லாம் வீட்டை விட்டு யாருமே வெளியில வரலப்பா, சவாரி கிடைக்கலப்பா. ஆமண்ண, நம்ம ஜனங்க எதுக்கெல்லாம் பயந்து நம்மளை பட்டி போடுறாங்க? பணம் கொடுக்கறேன், எனக்கு ஒரு எழுப்பு பண்றீங்களா? என்ன, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நம்மால இந்த பக்கமா கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருப்பான். அத்த மறிச்சு பயம் காட்டுங்க, நான் மரத்து மேல இருந்து குதிச்சு உங்களை 4 தட்டு தட்டுறேன். சும்மா டமாசுக்கு? எதுக்கு? இந்த சினிமாவில் வர்ற ஹீரோ கணக்கா உள்ள மூந்து உங்களை ஊடு கட்டினாத்தான் அவ என்ன லவ் பண்ணுவா. ஒண்ணு வந்து கிடைக்கிறான், பயம் காட்டுங்க. நெல்லு எங்க போற? அத கேக்க நீ யாரு? நாங்க யாரா இருந்தா உனக்கு என்ன? குதிச்சிருங்க, சீக்கிரம் குதிச்சிருங்க. யோ, என்னையே குதிக்க சொல்ற? ஒண்ணும் இல்லம்மா, இது வேற விஷயம். போய கொஞ்சம் இருமா, எங்களுக்கா கொஞ்சம் வெயிட் பண்ண கூடாதா? எங்க இஷ்டப்படிதான் நீ நடக்கணும். ஏண்டா உன்னையெல்லாம் நம்பி ஒரு காரியத்துல இறங்குறோம் பாரு. என்னமோ மேல இருந்து குதிச்சு 2 தட்டு தட்ட போறான்னு சொன்னீங்க? அது இவனை தட்டிட்டு போச்சு. மேல போய் குதிக்கலான்னு கீழே இருந்து சொல்லிக்கின, அப்பால மேல போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது கீழே குதிக்க பயமா இருக்குதுப்பா. யூ, இப்ப அந்த பொண்ணு போலீஸ் சொல்லி நாங்க மாட்டிக்கிட்டா என்னையா பண்றது? கண்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். எது எங்க போலீஸ் முட்டி முட்டி தட்டுறதையா? உங்ககிட்ட 10 கேட்ட, அந்த பொண்ணு 5 கொடுத்துட்டு போயிருச்சு. 5 அப்பால கொடுக்கறத இப்பவே வாங்க. மாப்பிள, மாறு வேஷத்துல போய் ஒரு கேங்கே பிடிச்சிட்டீங்களாமே, ஊரெல்லாம் உங்களை பத்தி தான் பேச்சு. ஆமாங்க, உங்களை பத்தி ரேடியோ நியூஸ்ல கூட சொன்னாங்க, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா? இவங்க மட்டும் இல்ல, இன்னும் நான் பிடிக்க வேண்டிய கடத்தல்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சு கடத்தல்காரங்க பங்கு போட்டுக்கிறதுனாலதான் இந்த நாட்டுல ஏழைங்க மலிஞ்சு கிடக்குறாங்க. பரவாயில்லையே, காலேஜ்ல நீ படிச்ச எக்கனாமிக்ஸ் எங்க காவல்துறை கூட உபயோகப்படும் போட்டு இருக்க. எக்கனாமிக்ஸ் எல்லாம் சரிதா, நீங்க அந்த கடத்தல்காரங்களை விரட்டிட்டு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அதுக்காக காக்கி சட்டையை கழட்டி போட்டு கதவை சாத்திட்டு தூங்கலாங்கறியா? அதுக்கு இல்ல மாப்பிள, அதிகமா ரிஸ்க் எடுத்தா ஏதாவது ஆபத்து வருமோ, என் பொண்ணு பயப்படுற. அட போங்க மாமா, போலீஸ்காரங்க மட்டும் எந்த காரியத்திலயும் ஆபத்து வரும்னு நினைக்க கூடாது. அப்படி அவங்க நினைச்சாங்கன்னா இந்த நாடு என்ன ஆகும்? நீங்க நாட்டை காப்பாத்துறீங்க, நான் கும்பிடுற கடவுள் உங்களை காப்பாத்துறாரு. சரி, காப்பாத்துட்டோம். இன்னோபா தஞ்சாவூர்காரா, குட் மார்னிங் பா. வாப்பா, இன்னைக்கு என்ன சவாரி வாரி ஒண்ணு இல்லையா? இன்னைக்கு சவாரி இல்லப்பா, நான் லீவ் போட்டுக்கணும். இது என்ன கவர்மெண்ட் உத்தியோகமா லீவ் போடுறதுக்கு? அத்த உடுப்பா, எங்க உன் பொண்ணு? நேரா உள்ள வந்த பொண்ணு எங்க கேக்குறியா? என்ன விஷயம்? அது கையில ஒண்ணு சொல்லிக்கிட்டு போனும்பா. கூப்பிடுறேன், அது கையிலேயே சொல்லு. பாப்பா பாப்பா. என்னப்பா? ஆமா, என்ன அது கதை? அந்த 2 சோமாரிக்கு உன் கையில கலாட்டா பண்ணிக்கானுங்க. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் தான் மரத்து மேல குந்திக்கினே. என்னம்மா அது? அது ஒண்ணும் இல்லப்பா, 2 பசங்க என்கிட்ட வம்பிழுத்தானுங்க, அத சொல்றாரு. அந்த சோமாரிகளை பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்சிட்டியா? பாத்தியாமா, கடவுள் சொந்த ரூபத்துல வர்றதே இல்லம்மா, இப்படி குதிரை வண்டிக்கார ரூபத்துல வந்து உன்னை காப்பாத்திருக்காரு. இந்த பாருப்பா, இந்த பாருமா, இனிமே இந்த ஊர்ல துணை இல்லைன்னு கவலைப்பட்டுக்காதீங்க. நான் கீறேன், உன் பொண்ணு எங்க போனாலும் பின்னாலே ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஆமாப்பா, இந்த தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம் கீதுன்னு சொல்லிக்கணியா? அத்த சாகுபடி பண்ணிக்கணியா? அந்த 50 ஏக்கரா இருக்க, அந்த 50 ஏக்கர் இன்னான்னு எனக்கு தெரிய, அத்த மட்டும் பேசாத. வர்ற Thank you.
ஓரம் கொஞ்சம் ஓரம் ஓரம் கொஞ்சம் ஓரம் குதிரை வண்டி போட்டி பழக பாரியா இது குமரி பொண்ணு உனக்கு ஏத்த ஏரியா குதிரை வண்டி போட்டி பழக வாரியா இது குமரி பொண்ணு உனக்கு ஏத்த ஏரியா ஓரம் கொஞ்சம் ஓரம் ஓரம் கொஞ்சம் ஓரம் கேக்குதடி பாத ரொம்ப மேடு பள்ளம் பாத்தே நாம ஓட்ட வேணும் அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஏறி குந்திக்கும் அம்மா ஆசையெல்லாம் தீர்த்து வைப்பேன் கூட வச்சுக்கும் அப்பா அக்கம் பக்கம் யாரும் இல்லை ஏறி குந்திக்கும் ஆசையெல்லாம் தீர்த்து வைப்பேன் கூட வச்சுக்கும் ஓரம் கொஞ்சம் ஓரம் ஓரம் கொஞ்சம் ஓரம் குதிரை வண்டி போட்டி பழக வாரியா இது குமரி பொண்ணு உனக்கு ஏத்த ஏரியா ஓரம் கொஞ்சம் ஓரம் ஓரம் நானும் எத்தனையோ குதிரை வண்டியில் ஏறியிருக்கேன் நைனா இல்லாம தனியாவும் போயிருக்கேன் கல்யாணம் ஆகாத நானு இது வரைக்கும் எந்த குதிரை வண்டிக்காரனையும் பார்த்து மயங்கினதில்ல வரே வா பதிலுக்கு பதிலா இப்படி புடிவாதம் பூச்சது வைராக்கியம் பூச்சது ரெண்டு ஒன்னோட ஒண்ணு சேருதுன்னா இது நம்ம சக்தி இல்லமே மாரியாத்தாவோட மகிமை பாத்தியாடா நம்மளை வச்சு செட்டப் பண்ணிட்டு மாரியாத்தா மகிமையா எகஜால புரட்டண்டா இவன் என் கண்ணான கண்ணு என் பொண்ணான பொண்ணு மொத மொத நீயும் உங்க நைனாவும் என் குதிரை வண்டியில ஏறி குந்திக்கிட்டு வந்தீங்களே அப்போ என்ன பத்தி இன்னாம நினைச்ச குதிரை வண்டிக்காரன் நினைச்ச இவளுக்கு இவங்க அப்பனுக்கு ஊர்ல இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தை தவிர உலக ஞானமே தெரியாதுப்பா என்ன யோசிக்கிறீங்க உனக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா இல்ல நான் தனியா தான் பிறந்தேன் ஒரே பொண்ணு 50 ஏக்கர் நிலம் அப்ப இருமல் அல்பாயசு ஒரு தட்டு தட்டிட்டு ஊர் பூரா சுத்திரலாம் உனக்கு முறமாப்பிள்ள யாராவது இருக்கிறானா இருக்காங்க கீரனா ஆமா என் மாமா மக பிறந்து 10 மாசம் ஆச்சு என் விதிய பாத்தியா 10 மாச குழந்தை எல்லாம் எனக்கு வில்லன் அப்பால உன் கையில ஒண்ணு சொல்லிக்கிறேன் ஞாபகத்துல வச்சுக்க அன்னைக்கு உன் கையில வம்பு வளர்த்தானே பேமானிங்க அவனிட நம்பாதமே ஏ கன்னி பொண்ணு சின்னஞ்சிரிசு தனியா கீர தள்ளிக்கணு போலான்னு பாக்குறானுங்க பொறிக்கு பசங்க மொல்ல மாறி பசங்க சோமாரிங்க கஸ்மாலங்க கைராத்துங்க சரி வண்டியில ஏறி குந்திக்க ஊட்டான கொண்டு ஊட்டுறேன் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நான் வரட்டுமா வாமே டமே வாமே வாமே வரே பாய் பாய் வாங்கடா எங்க இருந்து வந்துக்கிறீங்க ஆயிட்டு வந்து வரா எதுக்கு டேய் நீயும் அந்த பொண்ணும் பேசிக்கிட்டு இருந்தத கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம் ச்சே அந்த பொண்ணு கிட்ட எங்களை பத்தி எவ்வளவு கேவலமா பேசிவிட்ட டேய் கோவிச்சுக்காதீங்கடா இப்ப நாடு இருக்கிற அமைப்பு படி ஒரு 4 பேரை டபாய்ச்சி ஒரு 5-6 பேரை டாவாயில குத்தி வீர விளையாட்டெல்லாம் விளையாண்டாதான் காதல பொறக்குதுமா நீ எங்களை தாவாயில குத்திட்டு நீ மட்டும் 50 ஏக்கரை லம்பாடிச்சு போடன்னு பாக்குறியா டேய் இந்த சொத்த குதிரையை நம்பி எத்தனை நாளைக்குடா காயிருது அந்த 50 ஏக்கர் மட்டும் என் கைக்கு வந்துருச்சு அப்புறம் பாருமா உனக்கு 50 ஏக்கரா வந்துடும் எங்களுக்கு என்ன பண்ண போற உங்களுக்கு ஆளு கூற ஆட்டோ ஓட்டோ ஓட்டு ஓடிக்கு குட் மார்னிங் பாப்பா குதிரை வண்டி இன்னைக்கு என்ன சவாரி வாரி ஒண்ணு இல்லையா யார் சொன்னது எனக்கு எப்பவுமே சவாரி உண்டு நம்ம வண்டி இல்லைன்னா தான் மத்த வண்டியில ஏறி குந்திக்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு நான் நல்ல வண்டி பெயர் எடுத்துக்கிறேன் எங்க இவ்வளவு தூரம் ஐயாவுக்கு உடம்புக்கு சரியில்லையா இந்த வழியா வந்துகிட்டு இருந்தேன் சரி உள்ள முந்து கண்டுக்கலான்னு வந்தேன் ஏன்னா நான் நல்லவன் பாரு ஐயோ உட்காருப்பா பெரியவங்க முன்னால சின்னவங்க குந்துறது தப்பு ஏன்னா நான் நல்லவன்பா ஏதாவது சாப்பிடுறியா மத்த குதிரை வண்டிக்காரெல்லாம் கல்லு சாராயம் பிராண்டி விஸ்கி எல்லாம் அடிப்பான் நான் நல்லவன் அதெல்லாம் அடிக்க மாட்டேன் அப்படியா அம்மா நல்லவர் வந்திருக்காரு காப்பி கொண்டாமா வேணாமா நல்லவன் காப்பி எல்லாம் அடிக்க மாட்டான் ஒரு டம்ளர் தண்ணி குடுக்க சொல்லி அடிக்கிறேன்
இப்படி ஒரு நல்லவரா? அம்மா காபி வேண்டாம் தண்ணி குடிடாமா? அப்பா தண்ணி அவர் கொடுங்க. நீயே கொடுமா? என்னது வீட்டுக்குள்ள மழை பெய்யுது, குடை கொண்டாமா? சாரிப்பா தண்ணி பட்டுருச்சு, தொடச்சு விடுறேன். உன் பொண்ணு ராணிக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து கண்ணாலம் கட்டி வைப்பா? என் சொந்தக்காரங்கள எவன்பா நல்லவன் இருக்கான்? சோமாரி, மொல்லமாரி, முடிச்சவிக்கு. யாரப்பா சொல்ற? உன் சொந்தக்காரெல்லாம் அப்படித்தான் இருப்பான். ஆமாப்பா, என் சொந்தக்காரங்கெல்லாம் திண்டு தடியனுங்க. வேணாம்பா, இது கிளி மாதிரி ஒரு பொண்ணை வளர்த்து திண்டு தடியர்களுக்கெல்லாம் கட்டி வைக்காதப்பா, பின்னால கஷ்டம் வந்து சேரும். என்ன மாதிரி ஒரு நல்ல புள்ளையாண்டனை பார்த்து கட்டி வை. உன் பொண்ணுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளைன்னு சொன்னது தப்புதான்ப்பா, மன்னிச்சுக்குப்பா. நீ 50 ஏக்கர், நான் சாதாரண குதிரை வண்டிக்கார. இந்தப்பா என் மேல பழைய போட்டு போயிடாதப்பா. தம்பி, உன்ன மாதிரி ஒரு மாப்பிள்ளைன்னு சொன்னியே, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிதேங்கிற ஆனந்த அதிர்ச்சியில நான் மயக்கம் போட்டு ஒழுதுட்டேன்ப்பா. நீதான் எனக்கு மாப்பிள்ளை. இரு, என் பொண்ண ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ஏம்மா, இந்த கல்யாணத்துல உனக்கு சம்மதம் தானே? போங்கப்பா, எனக்கு வெக்கமா இருக்கு. எல்லாரும் சொல்ற மாதிரி தான் நீயும் சொல்ற. ஆஹா, இந்த காட்சியை கண்டுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டு இருப்பேன். நமக்குன்னு ஒரு குடும்பம், வாய்க்கு ருசியா ஆக்கி போடுறதுக்கு ஒரு வீட்டுக்காரு, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம். ஆஹா, நினைச்சாலே உடம்பு ஜில்லுப்பு தட்டுதுப்பா. மொத்தத்துல நீ ஒரு அராபிய குதிரை, வண்டியில பூட்டுற வேதாரண்யம் மட்ட குதிரை இல்ல. அப்பா, குதிரை வண்டி வச்சு இப்படி வந்துக்கிறீங்களே? என்ன என்ன ஒப்ப சாவுக்கு அப்பால? ஐயோ, என்னங்கது, அவர் உயிரோட இருக்கும் போது எப்ப சாவார் எப்ப சாவார் சொல்லிட்டு இருக்கீங்களே? விஷயத்து கிழமை சும்மா கூவாத. சரி, சொல்லி தொலைங்க. தஞ்சாவூர் இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தையும் அப்படியே வித்துக்கினு இங்க வந்து செட்டில் ஆகிடுவோம். ஏன்னா தஞ்சாவூர் ரொம்ப தொலைவு, குதிரை வண்டியில எல்லாம் போக முடியாதுமே. அதெல்லாம் காலம் வரும்போது பாத்துக்கலாம். இப்போ இப்போது மாமா, மாமா. என்ன மாப்பிள? தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் வயல் இருக்குது, அதுக்கு ஒரு பத்திரம் இருக்குன்னு சொன்னியே, அத்த இப்படி ஏடு? அது எதுக்கு மாப்பிள? எனக்கு தெரிஞ்ச வக்கீல் ஒருத்தர் கீறாரு, அவர் கையில காட்டிக்கின்னு வர்றான். அச்சிச்சோ, இவன் விட மாட்டான் போடுங்க. மாப்பிள, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னாது இன்னும் பண்ண போறனா? அத்த வச்சுதான் என் பெரிய கதையே நடக்க போகுது. அத்த என் கையில கொண்டாந்து வைய பெரிய பிளான் பண்ணிருக்கிறேன். அந்த பிளான் மட்டும் சக்சஸ் ஆச்சு, இந்த குதிரை வண்டிய விட்டு கிடாசிக்கினு அப்பால பாரு. என்ன என்ன பிளான்? அத்த இப்ப சொல்லுவனா? முதல்ல போய் பத்திரத்தை கொண்டா. வாங்காம விடமாட்டான் போட்டுருக்கேன். ஓ, என்ன முனைக்கிற போய மூஞ்சல துப்பிட்டு போறானே. 50 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரட்டும், ஒரு கார் வாங்கி இந்த குதிரை வண்டிக்காரன் எல்லாம் ஓவர்டேக் பண்ணி காட்டுறான். மாமா, என்னையா பண்ற? மாப்பிள, ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசனை பண்ணி பாருங்க, இது அவசியம் தானா? ஆமா,
பத்திரம். பத்திரம்னு தேங்க்ஸ் பா. ஏம்பா பத்திரத்துல ஏதாவது சிரிக்கிற மாதிரி ஜோக்குக்குதா? ஏதாவது ஜோக்கா? பத்திரமே ஜோக்கு தாயா? என்னப்பா சொல்லிக்கிறீங்க? இந்த பத்திரமா? இந்த கேஸ் நடத்தின ரெண்டு ஜட்ஜிங்க ரிட்டையர்ட் ஆகியே போயிட்டாங்க. ஆமா, ஒரு வழுக்க தலைக்காரனும் ஒரு பொண்ணும் இந்த சொத்துக்கு நான் தான் வாரிசுன்னு அடிக்கடி வந்துகிட்டு இருப்பாங்களே. ஆமாப்பா, அவங்க மட்டும் இல்ல இந்த சொத்துக்கு 150 பேர் வாரிசு. நீ செஞ்சுக்கிற காரியத்துக்கு குழு குழுனா வருவாங்க. பத்திரமா இது இல்ல பத்திரமான்னு கேட்டுக்கிறேன். என்ன, மூணு நாலு தலைமுறையை சாப்பிட்டுக்குது. இந்த பத்திரத்துல இவ்வளவு வெள்ளம் கீது என் கையில சொன்னியா? நீ எங்க சொல்ல விட்ட? 50 ஏக்கரானாலும் சொல்லலாம்னு வந்தேன், மறிச்சிட்ட. உன்னால என் மான மரியாதை எல்லாம் காத்துல பறந்து போய்கிட்டே. மான மரியாதை எல்லாம் பறந்து போதா? ஏயா, என் பொண்ண கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு 50 ஏக்கரா நிலத்தை ஒரே அடி அடிச்சிடலான்னு பிளான் போட்டேன். சரி, அத்த விட. அப்பால கல்யாணத்துக்கு முன்னாலையாவது இதுல வில்லங்க இருக்குன்னு என் கையில சொன்னியா? நீ மாப்பிள்ள, நீயா வந்து பொண்ணு கேட்ட? என் சொத்துல வில்லங்க இருக்குன்னு சொல்லி வர்ற மாப்பிள்ளைய வேண்டான்னு சொல்றதுக்கு நான் என்ன இழிச்ச வாயனா? அப்ப நான் இழிச்ச வாயனா? என்னமோ, என் பொண்ண கேட்டு சொல்றேன். யோ, மோசக்காரனுக்கு மோசக்காரன் சினிமா தாயா நான் பாத்துக்கிறேன்? இப்ப தாயா தெரியுது, அது நீ தானே. சரி மாப்பிள, ஏதோ நடந்தது நடந்து போச்சு, சொத்து வருதான்னு முயற்சி பண்ணி பாப்போம். கடைசியா நான் கேட்டுக்கிறேன், உன் தலையில் இருக்கிற கிரவுண்ட தவிர தரையில வில்லங்கம் இல்லாத கிரவுண்டே உனக்கு இல்லையா? அநேகமா உன் தலை தான் உனக்கு வில்லங்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க உன் மக? அடியாய், ஒப்பக்கீரான என்ன செடி தலைய? அவன் ஒரு பிராடு, பேமானி. பிராடு பத்திரத்தை என் கையில கொடுத்து என்ன ஏமாத்திக்கினா? அப்படின்னா சொத்துக்காக தான் என்ன காதலிச்சிங்களா? உண்மையா காதலிக்கலையா? என்னது உண்மையா ஏது காதல? உண்மையா ஏது காதலா? அப்படின்னா காதலே கிடையாதா? அப்பவுமா எப்பவுமே இல்ல. பையன் பணக்காரனா பொண்ணு காதலிப்பா, பொண்ணு பணக்காரனா பையன் காதலிப்பா. அப்படின்னா உண்மை காதல், உயிர் காதல், தெய்வீக காதலுங்கிறாங்களே, அதெல்லாம் அவ்வளவு டூப்ப. இந்த கதையாசிரியர் இருக்கிறாங்களே, அவனுக்கு உடனே உடான்ஸ். அழுடைய நல்ல ஆளு, உங்களோட என் குதிரை மல்ல மாட்டிருச்சு. வெள்ளிக்கிழமை கருமாரியம்மன் கோயிலுக்கு போனோம். போயிட்டு வா, வீட்டுல இருந்தா உனக்கும் போர் அடிக்கும். அது நான் கோயிலுக்கு போறதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் ஜீப் அனுப்புறீங்களா? ஷட் அப். போலீஸ் ஜீப்பா? அது போலீஸ்காரன் டியூட்டிக்காக கொடுத்தது. போலீஸ்காரன் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்கு இல்ல. வேணா பணம் தரேன், டாக்ஸில போ. பெரிய பிகு பண்ணிக்கிறீங்களே, உங்களை மாதிரி இருக்கவங்க எல்லாம் அவங்க உங்க பொண்டாட்டிக்கு வேனு ஜீப்பு எல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. மத்தவங்க அனுப்பலாம், நான் அனுப்ப மாட்டேன். ஐயோ, என் ஃப்ரெண்டு சரசா, கமலா, ரேவதி, நளினி எல்லாரையும் கூட்டிட்டு போறதா சொல்லிட்டேனே. ஏ அனுராதா, சிலுக்கு, ஜெயமாலினி அவங்களும் சொல்றதானே, அவங்களையே விட்ட? ரொம்ப இதா நடந்துக்காதீங்க. எதா நடந்துக்கிறாங்க? இந்த பாருமா, போலீஸ் ஜீப்ல நீ போனேன்னா ரெண்டு தெரு வரைக்கும் தான் என் பொண்டாட்டின்னு நினைவாங்க. இன்னும் ரெண்டு தெரு தள்ளி போனேன்னா ஜனங்க நினைக்கிறதே வேற. நாடு பூரா பாம்பு வைக்கிற கலவரம் போதாதுன்னு இவன் வேற புதுசா கிளம்பியிருக்கான். சின்ன பையன் சார், அவன் பாம்பு வீசுறானா ஆச்சரியமா இருக்குது. பாம் சின்ன பையன் வெடிச்சாலும் வெடிக்கும், பெரிய ஆள் வெடிச்சாலும் வெடிக்கும். அதுக்கு வயசு வித்தியாசம் எல்லாம் கிடையாது. அதனால விஷயத்துக்கு வாங்க. அவன் பாம்பு வீசுறதெல்லாம் குறிப்பிட்ட சில பங்களாக்கெல்லாம் பார்த்து வீசுறான். பங்களா பங்களாக்கு வீசுறானா? அவன் என்ன கொத்தனாரா? பங்களா கட்டின கூலிய பாம்பு போட்டு வசூல் பண்றானா? Thank you.
யாரா நீ? ஏன் இப்படி செஞ்ச? உனக்கு என்னாச்சு? சொல்லு சொல்லு சொல்றா. முத்துக்கள் கொட்டி வைத்த பவள பெட்டி தழுவி கட்டி இல்ல, ஏன் சம்பளம் 700, உங்க சம்பளம் 1000. 1700 ரூபாயில குடும்பம் நடத்த முடியாதா? நடத்த முடியாதுன்னு எந்த மடையா சொன்னா? ஏய், இந்த காலத்துல குழந்தைகளை வசவசன்னு பெத்துக்கிட்டாதான் பத்தாது. இது பாருங்க, இப்பவே சொல்லிட்டா ரெண்டுக்கு பிறகு வேண்டவே வேண்டாம். ரெண்டா? நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னே போதும். அந்த ஒரு குழந்தையும் ஒரு கோட்ஸேவோ ஒரு பில்லாவோ ஒரு ரங்காவோ பிறந்துட்டா அப்பப்பா வேண்டாம்ப்பா. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? போச்சுடா. எங்க நமக்கு பிறக்க போற புள்ள ஒரு காந்தியாவோ ஒரு காமராஜாவோ ஒரு அண்ணாவோ பிறக்க கூடாதா? பிறந்தாங்களே, அதோட சரி, கவலையே படாத. இனிமே அந்த மாதிரி பிறக்கவே போறதில்ல. அதனாலதான் சொன்னேன், அந்த ஒண்ணு கூட நமக்கு வேண்டாம். உனக்கு நான் குழந்தையா,
எனக்கு நீ குழந்தையா இப்படியே இருந்துருவோம். ஆசை பாரு, இங்க நம்ம பேசல ஒரு புள்ள வேணாமா? ஆமா, நீ ராணி மெய்யம்ம, நான் ராஜா அண்ணாமலை செட்டியாரு, ஏராளமான சொத்து இருக்கு, நமக்கு ஒரு குழந்தை. என்ன நீங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, இங்க வாங்க. ஓஹோ, நீ அப்படி வரியா? ஆமா, உனக்கு எத்தனை நாள் குழந்தை வேணும்? ஐயோ ஆள பாரு, அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் ஒரு கல்யாணம் பண்ணிக்க வேணாமா? அட ஆமா, மறந்தே போயிட்ட. வர மாசம் தை மாசம் தானே? ஆமா, அதுல ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை வச்சுக்குவோம். யாரா அவன்? அவ கூட உட்கார்ந்துருக்கா? டூப்ளிகேட் சகலகலவலவனா? பார்த்தா அப்படித்தான் தெரியுது. இந்த சிட்டு எப்போ இவனோட செட்டப் பண்ண? ஏண்டா ராஜா, இவளை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? அவளை காலேஜில இருந்தே கவர் பண்ண, ஆனா அவ என்ன கேர் பண்ணல. இருந்தாலும் போறப்ப வரப்பெல்லாம் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பா. டேய் ராஜா, அவ உன்னை பார்த்து மட்டும் இல்லடா, என்ன பார்த்தும் சிரிப்பா. கஸ்டமர்ஸ கவர் பண்ண சிரிக்கணுங்கிறது அவ கம்பெனி பாஸோட ஆர்டர். சிட்டு சிலுத்துக்குச்சுடா. டேய், என்னைக்கு இருந்தாலும் சரி, அந்த சிட்டோட ஒரு நாளாவது வாழ்ந்தே ஆகணும். வாங்க நம்ம போயிடலாம். கவலைப்படாத, கொஞ்சம் இரு, வரேன். என்னடா சொன்ன, இன்னொரு வாட்டி சொல்லு. என்ன முறைச்சு பார்த்த இந்த பொண்ணு எனக்கு முறை பொண்ணு ஆகக்கூடாதான்னு இவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்டா. வாங்க நம்ம போயிடலாம், வாங்க. போட. ஏன்பா இவங்களெல்லாம் உள்ள அளவு பண்ணல? எல்லாம் பணக்கார வெட்டு பிள்ளைங்க சார், டெய்லி இப்படிதான் குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றானுங்க. சொன்னா எங்கிட்ட சண்டைக்கு வருவானுங்க. சரி சரி, நீங்க போங்க சார். ஏன்பா? உங்ககிட்ட பேசிருக்கிறத பார்த்தா எனக்கு வேலை போயிடும். இங்க வாங்க நாம போல. ஹலோ வழிய சிகப்புகளே, அம்மன சுத்தலான்னு கோயிலுக்கு போனேன், ஒன்னு பார்த்துட்டேன், சரி ஒன்னையே சுத்தலாவே. என்னடி ஏறிக்க? நீ ஏறலனா பெட்ரோல் தேர்ற வரைக்கும் ஒன்னையே சுத்துவேன். ஏறிக்க. என்ன டெக்ஸ்டைல் ஷோரூமுக்கா? வாயே, லிப்ட் தரேன். மிஸ்டர், லிப்ட் எல்லாம் ஒரு லிமிட்டோட வச்சுக்க, லிமிட்ட தாண்டின மரியாதை கெட்டு போயிடும், ஜாக்கிரதை. லிமிட்டா? நான் எப்பவுமே லிமிட்ட தாண்டி ஓவர் ஸ்பீட்ல ஓட்டுறேன், யூ நோ இட். அப்படின்னா கார்பரேஷன்ல குப்பலரி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லையா? அங்க போய் ஒரு நாலு தடவை கொண்டு போய் தொட்டு உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் குறையும். அந்த அன்னக்காவடி பயல கட்டிக்க போறியா? பெண் புத்தி பின் புத்திங்கிறத காமிச்சிட்டிய. பெண் புத்தி பின் புத்தின்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? அத ஒண்ணும் மட்டமா சொல்லல, பெண் புத்தி பின் மாதிரி கூர்மையா இருக்குங்கறதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆஹா, பழமொழியில ரொம்ப அழகா சொல்ற, வாடி. யூ பாஸ்டர், நீயா போறியா இல்ல? இந்த காலத்துல ஆபீஸ் போற பொம்பளைங்களுக்கு செருப்பு வேற எதுக்கு பயன்படுதோ இல்லையோ, ஆனா இந்த மாதிரி வெட்டி பசங்களை பயமுறுத்துறதுக்கு பயன்படுது. அந்த ரவுடி பசங்க அடிக்கடி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அவங்க கேக்குற கேள்விகளை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் தான் உன் கூடவே இருக்க போறேன். கொஞ்ச நாளைக்கு உமன்ஸ் ஹாஸ்டலே தங்கிரு, உன் கழுத்துல தாய் அடிச்சுனா அந்த வேலுக்குள்ள யாருமே நுழைய முடியாது. இங்க பாருங்க, நான் உங்களதான் நம்பிட்டு இருக்கேன், சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அத நான் பாத்துக்கிறேன். ஓகே.
நீ என் கூட வா. லட்சுமி, லட்சுமி. என்னங்க? இவர் மிஸ்டர் ஜீவா. மிஸ்டர் ஜீவா, மீட் மை வைஃப் லட்சுமி. நான் புடிச்ச கேஸ்லயே இவர் ஒரு பெக்குலியர் கேஸ். அப்படின்னு அதிசயமான கேஸ். இவர் ஒரு காதல் கதையில பெரிய போராட்டத்தையே நடத்தி முடிச்சிருக்காரு. எப்படி ஹாப்பி எண்டா? ஹாப்பியா இருந்தா ஏன் தாடி வளர்க்கறாரு? ராஜடி தான். ஐயோ, இவர் ஒரு பொண்ணை காதலிச்சாரு, ரெண்டு பேர் வீட்டு சம்மதமும் கிடைச்சது. கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது நாலு திமிர் முடிச்ச நாயகி அந்த பொண்ணை கெடுத்து கொன்னுட்டானுங்க. இவர் காதலி செத்த ஆத்திரத்துல அந்த நாலு பேர் மட்டுமில்ல, இந்த நாட்டையே அழிச்சிடறேன்னு ஆவேசமா தெரிஞ்சாரு. நான் தான் இவரை திருத்தி இங்க கூட்டிட்டு வந்தேன். இனிமே இவர் இங்கதான் இருப்பாரு. இருக்கலாம்ல? வாஜிவா, ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர் நமக்கெல்லாம் தண்ணி காமிச்சிட்டு இருக்கான். அவனை பிடிக்க முடியல. அவன் எந்த நேரத்துல என்ன வேஷத்துல வர்றானே தெரியல பாஸ். சொல்ல வெக்கமா இல்ல? மார் வேஷம் போடுறானா? அவங்க கிட்ட இவங்க எல்லாம் மாட்டிக்கிறாங்களா? அந்த நாய கையக்கால ஒடிச்சறியாம பதிலடா சொல்றீங்க? இதுவரைக்கும் சந்திச்ச இன்ஸ்பெக்டர் இல்ல, இவன் ஒருத்தன் தான் கடமை உணர்வு தவறாம இருக்கான். கடமை உணர்வு இல்லடா, காசு கொடுத்தா அந்த கடவுளையே விலைக்கு வாங்கலாம். அவனை புடிச்சிட்டு வரவனுக்கு சரியான பரிசு தர போறேன். பரிசு பாஸ்? காரியத்தை முடிச்சிட்டு கேளு, அப்புறம் பாரு. அண்ணே, நம்ம சங்க தீர்மானப்படி திருவிழா குதிரை நீங்க தான் வேஷம் போடணுமா? என்னடா வேஷம்? தஞ்சாவூர் ராசராசன் சோழன். ஏய், ஏற்கனவே நான் தஞ்சாவூர் பத்திரத்துல மாட்டிக்கணும் முடிச்சுக்கிற, நீங்களே போட்டுங்க. நல்ல ஒரு தடவை எங்க மூஞ்சிய பாருங்க, நாங்க சோழ வேஷம் போட முடியுமா? தப்புதான்டா, நானே போட்டுக்கிறேன். மறந்துடாம எல்லாரும் கூட்டுக்கு வந்துருங்க. கண்டிப்பா நம்ம பேட்டையில இருக்கிற அத்தனை பேர் கையில சொல்லி வைங்க. எல்லாரும் வந்துருங்கம்மா. மகாஜனங்களே, கதைய சொல்றேன் கேளுங்க. அத்திப்பட்டு கிராமத்துல சுத்திக்கிட்டு வராரு அம்மா குத்துற ஆபீசரு. என்னத்த மண்ண என் பேரு கமல கண்ண. யோ, வீரப்ப மாதிரி சிரிக்கிறியே, யாரப்பா நீ? உன் ஊர் என்ன? என் ஊரு தஞ்சாவூரு, எவருக்கும் அஞ்சாவூரு. ராஜாதி ராஜன் தாண்டா, ராஜ ராஜ சோழன் தாண்டா. யோ பொட்டு, வாங்கி வாசியா. ராஜாதி ராஜன் தாண்டா, ராஜ ராஜ சோழன் தாண்டா. அவரு செத்து 1000 வருஷம் ஆச்சப்பா, மீண்டும் வந்தேன். உங்கள் முதல்வர் போன மாதம் எனக்கு விழா எடுத்தாரே, அதை பார்க்கத்தான் வந்தேன். ஆஹா ஆஹா, நீங்கள் எல்லாம் எவ்வளவு வசதியாக வாழுகிறீர்கள். உங்க காலத்துலதான் என் வசதி, இப்ப ஒரே அசதி. நான் வாழ்ந்த காலத்துல நான் போன குதிரை மேல ஏரோப்ளேன் காரு ரயில், அப்போ இல்ல சொதமாய் வாழ்ந்ததுண்டு, விலவாசி ஒசந்ததில்ல. அப்ப ஊழல் ஏது, பஞ்சம் ஏது, உனக்கு இருந்த வசதி இப்போ கிடையாது. யோ சோழா, உன் காலத்துல கடவுள் கிட்ட குறைய சொல்ல ஆராய்ச்சி மணி இருந்துச்சு, உன்கிட்ட குறைய சொல்ல ஆராய்ச்சி மணி இருந்துச்சு. இப்ப ஏழைகளுக்கு மணியா இல்லையா? அப்படி பார்த்தா இப்ப இருக்கிற கவுண்டமணி அப்ப ஏது? அந்நாளில் இல்லாத விஞ்ஞான முன்னேற்றம் இந்நாளில் கண்டேனே நான் தானே. சம்சாரம் மட்டும் தான் அப்போது நான் பார்த்தேன், மின்சாரம் இப்போது பார்த்தேனே. சோழா, சம்சாரத்தை பார்த்தா என்ன, மின்சாரத்தை பார்த்தா என்ன, இப்ப சந்தோஷத்தை பார்க்க முடியலையாப்பா?
உட்கார்ந்து திங்காதே, ஒரு வம்பு பேசாதே, சும்மாவும் கோஷங்கள் போடாதே, சும்மாவும் கோஷங்கள் போடாதே, இந்நாடு உன்னாடு பொன்னானது நாடு, சர்க்காரை குற்றங்கள் கூறாதே, சர்க்காரை குற்றங்கள் கூறாதே, எல்லாரும் என்னாலும் சண்டைகள் இல்லாம பொன்னோடு ஒன்னாக வாழ்ந்தாலே, அப்போதும் இப்போதும் எப்போதும் நம் நாட்டில் சந்தோஷம் உண்டாகும் தன்னாலே, சந்தோஷம் உண்டாகும் தன்னாலே. ஆஹா ஆஹா, சோழா என் தோழா, என் கண்ணை திறந்து நீ, உன் தாடி வாழ்க, உன் மீசை வாழ்க, தமிழ்நாட்டின் மீது நீ வைத்திருக்கும் மாசை வாழ்க வாழ்க. எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க. எனக்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஒரு ராஜா, நேரம் வரும் காலம் வரும் காத்துக்கினே இரு ராஜா. இன்னைக்கு இந்த வேஷமா? ஆமாப்பா. ராஜராஜ சோழ எப்படி நல்லா இருக்குதா? என்கிட்ட சொல்றியா? வேற இவங்க சொல்லிக்கப்பா. தூக்கி வாங்கடா. என்னையா, வண்டி மட்டும் போகுது ஆள காணோம்? ஆமா, வண்டி மட்டும் போகுது ஆள காணுமே. பொன்னம்பலம் வாயா, என்னன்னு விசாரிப்போம். மாப்பிள வந்தாச்சு, மாப்பிள வந்தாச்சு. என்ன, குதிரையும் வண்டி மட்டும் வந்திருக்கு? அதானே அருமகுண்ட. அவரெங்க? என்ன அண்ணே வரலையா? ராத்திரிதான கூத்து முடிஞ்சு சோழன் வயசோட உங்க காமிட்டு வந்தாரு, வரலையா? ஒருவேளை 50 ஏக்கர் நிலம் கிடைக்கல, உடனே குதிரை வண்டி பொண்ணெல்லாம் விட்டுட்டு அப்படியே ஓடிட்டானோ? ஏயா, சோழன் வயசோட தஞ்சாவூர் போயிட்டாரோ? அங்கதான் அரண்மனையா இல்லையாடா, சும்மா இருங்களா. மாப்பிள்ள எப்படி வந்துருவாருமா? அப்பா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. தங்கச்சியே, நாங்க இருக்கோம், கவலை விடு. அவன் எங்க போயிருந்தாலும் அவனை பிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து ஒப்படைக்க வேண்டியது எங்க பொறுப்பு? ஆமா, இங்க பா லட்சுமி, நான் ஒரு கேஸ் விஷயமா சில முக்கியமான புள்ளிகளை பிடிக்க போறேன். அவங்க கிடைக்கிற வரைக்கும் நான் எங்க போறேன், எங்க தங்குறேன், எங்க சாப்பிடறேன் நீ கவலைப்படக்கூடாது. என்ன, புருஷனுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் பொண்டாட்டி சாப்பிடுங்கிற கொள்கைய இனிமே விட்டுரு, பட்டினி கிடந்து சாகாத. என்ன கோமா? ஏ பெருமாளே, இந்த சேகர் போய் இவ்வளவு நாளாச்சே, போனோம் போனோம் வந்தானா, திரும்பி வரமாட்டானா? சேகரு ஆட்டோ வாங்கிட்டாருன்னு நம்மளை ஏமாத்தினான். 50 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சேகர அவன் மாமன்கார ஏமாத்திட்டான், அதனால ஒருவேளை தலைமறைவா போயிருப்பானோ? அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? என்ன எது எப்படியோ அந்த பொண்ணுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டான், அவன் எங்க இருந்தாலும் அதுக்கு சேர்க்க வேண்டியது நம்ம பொறுப்பு. உங்களுக்கு நான் என்ன துரோகம் செஞ்சேன்? 50 ஏக்கர் விஷயமா எங்க அப்பா கிட்ட ஏமாந்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன செய்வேன்? என்னது, 50 ஏக்கர் நான் ஏமாந்தனா? என்னமா சொல்றேன், ஒண்ணுமே புரியாத மாதிரி நடிக்கிறீங்களே. 50 ஏக்கரால வந்த கோபம் தானே உங்களை என்னையும் குதிரை வண்டியும் விட்டு ஓட வச்சது? எனக்கு 50 ஏக்கரும் தெரியாது, குதிரை வண்டியும் தெரியாது, ஒன்னையும் தெரியாது. என்ன தெரியாதா? நல்லா நினைச்சு பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் நடந்த முதல் நிறுவல
நான் பால் கொண்டு வரும்போது என்ன எப்படி வர்ணிச்சீங்க? என்னது முதலிரவா, உனக்கு என்ன மூளை குழம்பு போச்சா? நீ நினைக்கிறாள் நான் இல்லம்மா. நீங்க இல்லையா? வேட்டி சட்டையை கழட்டி போட்டுட்டு பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்தா உங்களை எனக்கு அடையாளம் தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? சரியான பைத்தியமா இருக்கும் போட்டிருக்கேன். ஆமா பைத்தியம்தான், அந்த பைத்தியம்தான் சதா உங்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எங்க இருந்தாலும் பேச்சா மூச்சா நினைவா நான் உங்களையே சுத்தி சுத்தி வருவேன். அதாவது ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி காட்டுக்கு போறப்ப பதிய விட்டு பிரிய மனம் இல்லாம சீதா பிராட்டியும் சேர்ந்து போனாங்களே அந்த மாதிரிதான் நானும். சோ ஜி ஜி ஜியோ ஐயோ, 16 வருஷம் விடவே விடாது போட்டிருக்கே. இங்க பாருமா, உங்க ஜனங்க என்ன புரியாம புடிச்சு வந்துட்டானுங்க. நீ என்ன புருஷங்கிற இத வச்சு பாக்கும்போது உன் புருஷன் என்ன மாதிரியா இருக்கணும்? முதல்ல அவனை தேடு. வர வர பீடியில வெறும் இலைய வச்சு சுத்துறானுங்கய்யா. பீடி இலையெல்லாம் ஆடு திங்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால வேலை அதிகம். என்னம்மா என்ன ஆச்சு? அந்த பையன் என்ன சொல்றான்? என்ன சொல்லுவான்? இதையெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு நீ ஒரு விபத்த கட்டவையா? இவரு என் வீட்டுக்காரர் இல்லையா? அவர் இவர் மாதிரி இருப்பாரா? என்ன போய் கேட்டு சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் சொல்றான், நீ இது ஒரு நியாயம் சொல்ற பாரு. அவன் ஒரு பைத்தியக்காரன், நீ ஒரு பைத்தியக்காரி. வாங்கயா என்ன ஏதுன்னு கேட்டுக்கோ. என்னன்னு கேட்க என்னடா முறைக்கிற? நீ இந்த பொண்ணோட புருஷன் இல்ல, இத ஊருக்கு வெளியே இருக்கிற ஐயனாட்ட போய் சொல்லு. அதுதான் குதிரை மேல உட்காந்துக்கிட்டு கையில கத்திய வச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா யாரையும் வெட்டாம இருக்கு. இங்க சொன்ன நறுக்கி விடுவ நறுக்கி. ஏன்பா, 50 ஏக்கர் நிலம் ஒரு சாஸ்வதமா? போகும்போது எடுத்துக்கிட்டா போக போறோம். எல்லாருக்கும் எச்சடிதான் சொந்தப்பா. ஐயா நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல, என்ன மாதிரி இன்னொருத்தர் இருந்திருக்கணும். ஆமா, பெரிய உத்தம புத்திரன் சிவாஜி கணேசன் அவர் மாதிரியே இவர் இருக்காரு. அவர் லெவல்ல இருந்தா தான் இருக்க முடியுமா? எங்க லெவல்ல இருந்தா இருக்க முடியாதா? பையன் ரொம்ப குழம்பி போயிடும். ஐயா இங்கிலீஷ் பேசுறான், யாரோ மருந்து வச்சுட்டாங்க. மருந்து வச்சா இங்கிலீஷ் வருமா தம்பி? என் பையனுக்கு இங்கிலீஷ் வரமாட்டேங்குது, கொஞ்சம் மருந்து கொடுங்களேன். அவனுக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்குமே மருந்து வைக்கணும்டா. டேய் இவனை எப்படியா விட்டா பேசிட்டா இருப்பான், வீட்டுக்குள்ள தள்ளி அடைங்களா. வாங்க டேய் இருங்கடா இருங்கடா. என் சர்வீஸ்ல எத்தனை ரவுடி பசங்களை அடிச்சு உள்ள தள்ளிருக்கேன், இவனுக்கு என்ன உள்ள தள்ளிட்டானுங்களே. இதுதான் டைம்ங்கிறது. யோ என்ன விடுங்கய்யா, நான் ஊருக்கு போகணும். நீங்க நினைக்கிற ஆளு நான் இல்ல, ப்ளீஸ் லீவ் மீ. பாத்தியா மறுபடியும் இங்கிலீஷ் பேசுறிய. உனக்கு வர வர ஞாபக சக்தியே போயிடுச்சு. சேகரா நீ யாரு, எங்க இருந்த, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி பாரு. நான் யாரு என்ன உத்தியோகம் பாக்குறேன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என் முன்னாடி நின்னு பேச மாட்டீங்க, நடுங்கியே செத்து போயிருவீங்க, ஓடி போயிருங்க. பழக்கம் காப்பாத்துக்கிறது. ஏதாவது பஸ் கிடைக்குமோ, யாராவது தெரிஞ்ச வண்டி கிடைச்சாலும் போயிடலாம். போய் அங்க வண்டி நிக்கிறது போய் பாரு. ஏண்டா அம்பி, ரெண்டு ஈச்ச மரத்து கடையில வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? ஈச்ச மரம் முடிக்கிட்டு இருக்க. சொல்றது கேளுடா, நாங்க ஒரு முக்கியமான முகூர்த்தத்துக்கு போகணும். வேணாம், இந்த வண்டியில என்ன, நீங்க முகூர்த்தத்துக்கு போக மாட்டீங்க, தேவஸ்தத்துக்கு தான் போய் சேருவீங்க. இவன் இப்படித்தான் எப்பவும் நல்லா ஜோக்கடிப்பான். ஏறி குந்து போய் பாரு. என்னது ஜோக்கா, ஏறி உட்காரதுங்க. சொன்ன கேளுங்கய்யா, சொன்ன கேளுங்கய்யா. என்ன
எனக்கு குதிரை வண்டி ஓட்ட தெரியாதுன்னு எல்லாருமா சேர்ந்து வலுக்கட்டாயமா உட்கார வச்சு விரட்டி விட்டீங்க. அது வர்றவன் போறவன் மேல எல்லாம் மோதி அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கான், நான் இங்க வந்து படுத்துட்டு இருக்கேன். அடுத்தது என்ன செய்யலாம்? நம்ம வேப்பல சாமிய வர சொல்லிருக்கேன், அவர் 90 மந்திரிச்சா எல்லாம் சரியா போயிடும். வாங்க சாமி வாங்க. இவனை என்ன கூட்டு வந்தீங்க சாமி? ஒரு வாரமா புத்தி வேதலிச்சு போய் கிடக்குறா, கொஞ்சம் எல்லாரும் பாருங்க, கொஞ்சம் பாருங்க சாமி. ஓம் மகாளி ஓம் மேரி காளி ஓம் ரீம் ஜிம் ஓம் ரீம் காளி மகாளி ஜெய் மகாளி மகாளி மேரி மகாளி கருமாளி மாரியா. சாமி எங்க சேகருக்கு என்னாச்சு? கொல்லி மேல கருப்ப அவர் மேல இருக்கிறாரு, அது இருக்கிற வரைக்கும் அவர் எது சொன்னாலும் பலிக்கும். சரி வாங்கப்பா, அவர் தான் மயக்கம் போட்டார்ல, வாங்கப்பா. வாங்க சாமி போகலாம். ஏன் இப்படி பண்றானுங்க? என்ன மாதிரி இங்க இன்னொரு தெரிஞ்சிருக்கணும். என்ன மாட்டை விட்டுட்டு அந்த இடியை ஓடிட்டான். இதுல ஏதோ மர்மம் இருக்கு. நான் எது சொன்னாலும் பலிக்கும்னு சாமியார் வேற சொல்லிட்டு போயிட்டான். அதனால இந்த வேஷத்தையே கண்டினியூ பண்ணி இங்க என்ன பார்ப்போம். மாமா மாமா உன்னை நான்
சார். இது 2.90. எங்க ஊர் டூரிங் டாக்ஸில 2.90 கொடுத்தா அன்றாட டான்ஸ் பார்ப்பேன். இங்க ஃப்ரீயாவே காட்டிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்மா. வரே வா. ஓ, ரீமண்ட் முடிக்கிறேன். போட்டா சொல்லியா என்ன நடிப்பு நடிக்கிறான் பா. ஏய் ராஜசேகர், உன்னை இப்படி கேட்டா சொல்ல மாட்டேன். என்ன செய்யறோம் பா. சாமி, எங்க அம்மாவுக்கு தீராத காய்ச்சல், போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, உங்க கையால கொடுத்தா தீந்துரும். நாங்க என்ன விபூதியா? காய்ச்சல். ஊரெல்லாம் நம்ம சேகர் சாமியை பத்தி தான் பேச்சு. ஊதி அள்ளி கொடுத்தாராம், காய்ச்சல் நின்று போச்சான். கண்ணால கண்ணை பார்த்தாராம், கண் பார்வை வந்துருச்சான். ஊதி எடுத்து கையில தடவுனாராம், வாத நோய் போயிடுச்சான். பாத்தீங்களா அண்ணன், நம்ம சேகருக்கு வந்த மகமைய. நானும் தான் இருக்கிறேன் மண்ணுக்கு பாரமா. இந்த சேகர் பையல பாத்தியா என்ன? சாமியார் ஆயிட்டானா? அவன் எது சொன்னாலும் பலிக்குதான். அவன் குதிரை வண்டி தான் ஓடல, அவன் புலப்பாவது ஓடத்து விட. நம்ம முன்னாடியே ஜனங்கள்லாம் அவன சாமி சாமிங்கிறாங்க, என்ன கொடுமை. தண்ணி இருக்க? எனக்கே பாதியா இருக்கு. சாமி கிட்ட கேள்வி கேக்குறவங்க எல்லாம் கேக்கலாம். சாமி, பருவ மழை தவறி போச்சு, இனிமே பெய்யுங்களா? நம்பலாங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில தவறி போயிருக்கீங்க. நீங்களும் தவறாம நடங்க, மழையும் தவறாம பெய்யும். சாமி, உலகம் அழி போகுதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷப்படுவேன். முட்டாள்தனமா கேள்வி கேக்குற நீ எல்லாம் இந்த உலகத்துல இருக்கணுமா? சாமி, விலைவாசி இப்படியே இருக்குமா குறையுமா? பிள்ளைகளை பெத்துக்கிறத குறைச்சுக்க, அதுவும் குறையும். சாமி, வியாபார விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். பூனை தாண்டி இப்படி வாப்பா. சாமி, என்ன? நான் ஒரு கள்ளச்சாராய வியாபாரி. கவர்மெண்ட் சாராயம் வந்ததுக்கு பிறகு என் நாட்டு சாராயம் தங்கி போச்சு. அது விக்கிறதுக்கு எப்படியாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க சாமி. ஊர்ல எங்க வச்சிருக்க? என் தோப்புல. தோப்பு எங்க இருக்கு? ஊருக்கு வெளியே. ராத்திரி 1 மணிக்கு வர்ற, வியாபாரத்தை அங்க வச்சு பேசிக்குவோம். சரிங்க சாமி. சாமி, இது என் மகங்க, ஒழுங்கா வேலைக்கு போயிட்டு இருந்தான், இப்ப வேலைக்கே போமாட்டேன்னு அடம் பண்றான். கொஞ்சம் பாருங்க. சாமி, என் பையனை மட்டும் தனியா உள்ள கூட்டிட்டு போறாரு. சாமி சிலருக்கு சிலத தனியா தான் சொல்லுவாரு. ஏண்டா வேலைக்கு போல? நைட் டியூட்டி கூப்பிடுறாங்க. நைட் ஷோ சினிமாவுக்கு போக முடியல. நூன் சோக்கு எப்படி போறது? 11:30 மணிக்கு தானே அந்த பொண்ணு இன்ஸ்டியூட் முடிஞ்சு வருவா. நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன். நாடு இருக்கிற நிலைமையில உனக்கு காதல் வேற கேக்குதா? நானே எசுக்கு பசுகா இவனை கிட்ட மாட்டிட்டு என் பொண்டாட்டிய பார்க்க முடியாம தவிக்கிறேன். நீ காதல் பண்ண கரந்திரம் போன எனக்கு. இப்ப ஒழுங்கா வந்து உங்க அம்மா கிட்ட வேலைக்கு போறேன்னு சொல்லணும். அப்படி நீ சொல்லல, 1 மண்டலம் ஒண்ணு அடிப்பேன். 1 மண்டலங்கிறது எத்தனை நாள் தெரியுமா? 48 நாள். 47 நாள் அடிப்பேன். மீதி 1 நாள் உன்னை கொன்னே போடுவேன். சொல்றியா? சொல்றேன். அம்மா, இனிமே ஒழுங்கா நான் வேலைக்கு போறேன் போறேன். சாமி வாங்க. சாமி சொன்னபடி கரெக்டா ராத்திரி 1 மணிக்கு வந்துட்டீங்களே. வாங்க சாமி, ஊரல ஊற வச்சிருக்கேன், வந்து பாருங்க. வாங்க சாமி, வாங்க வாங்க பாருங்க சாமி. பாத்தீங்களா? சரக்கெல்லாம் எப்படி? அந்த சரக்கை விட என் சரக்கு ரொம்ப பிரபாதம் சாமி. வேணும்னா ஒரு கிளாஸ் டேஸ்ட் பண்ணி பாருங்க சாமி. உலகத்தை மறந்து சொர்க்கத்துக்கே போயிடுவீங்க. இதுதான் சரக்கா இன்னும் இருக்கா? அங்க எல்லாம் புதைச்சு வச்சிருக்கேன் சாமி. சாமி சொல்லுங்க, எவ்வளவு வேணாலும் சப்ளை பண்ற. அந்த டார்ச் லைட் கொடுங்க. என்ன திமிர் இருந்தா இன்ஸ்பெக்டரே டேஸ்ட் பண்ண சொல்லுவேன். புதைச்சு வச்சிருந்து எல்லாம் வெளியே எடுத்தாண்டா, பல குடும்பங்களையே புதைச்சிட்டீங்க. 3 மாசம் ஒண்ணும், 6 மாசம் ஒண்ணும், நாடு கடத்தும்னு சொன்னோம், அப்பவும் காய்ச்சினீங்க. சரின்னு கவர்மெண்ட் சிறக்க திறந்து விட்டோம், இப்பவும் ஏண்டா காய்ச்சிறீங்க? காய்ச்சின கையை காய்ச்சாம இருக்க முடியலையே. எனக்கு புடிச்ச கையை புடிக்காம இருக்க முடியல. ஊரல இன்னைக்கு வாங்கின அடி வாழ்க்கை பூரா உடம்பெல்லாம் ஊரல் எடுக்கணும். நீ என்ன பண்ற? இந்த ஊரல் எடுத்து தலையில வச்சுக்கிற. தூக்குடா, தூக்குடா.
தூக்குடா தூக்குடா தூக்க. நேரா போய் ஈட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல சரண்டர் ஆகிடுற, பாக்கிய அவங்க விசாரிச்சுக்குவாங்க. நான் இங்க இருக்கிறேன்னு சொன்ன இமய முதல் குமரி வரை இந்திய எல்லையில நீ எங்கேயுமே இருக்க முடியாது. ஓடுறா ஓடுறா. இந்த காலத்துல யார நம்புறது நம்ப முடியலங்கிறதுப்பா. கொஞ்சம் வாங்கிட்டுப்பா. எங்க காணாம போனவங்கள இந்த ஊர்ல கண்டுபிடிச்சு குடுக்கறாரு அந்த சாமியார் எங்க இருக்காரு? ஏன் இங்கதான் இருக்காரு, உங்களுக்கு என்ன காணாம போச்சு? காணாம போனது இந்த வீட்டுக்காரதான். அந்த சாமியார் எங்களுக்கு வேண்டியவர் தான், இங்கதான் இருக்கிறாரு. நாங்க வேணா இடத்த காட்டுறோம், வண்டியில ஏறிக்கலாமா? அழையாதடா ஏறா சாமியார் புண்ணியத்துல. டிரைவர் நிறுத்துப்பா, வீடு வந்தாச்சு இறங்குமா? டிரைவர் கதவு திறந்து விட்டானே, மூஞ்ச பாரு, இங்கேயே இருக்கணும். ஆமா ஆமா இங்கே இரு. அனந்த அனந்த அனந்த, உங்க தேடி யாரா வந்திருக்காங்க? போங்கம்மா போங்கம்மா. நீயா? நீலா. நீ எப்படி இங்க? என்னங்க இது வேஷம்? உங்களுக்காக எத்தனை நாள் காத்துட்டு இருக்கிறது? எங்க எங்க தேடிட்டு இருக்கிறது? யார் நீ? இவருக்காக நீ ஏன் காத்துட்டு இருக்கணும்? இவர் உனக்கு தெரியுமா? தெரியும் மாவா, இவரே கேட்டு பாரு. நான் வாழ்ந்த கோயில் இது. இவ கோயில்ல நான் என்ன சின்ன வீடா இல்ல செட்டப்பா? சின்ன வீடா? தாலி கட்டின நாவர்த்தி இருக்கும்போது அவருக்கு அதல்ல. அட பாவி, குதிரை வண்டி ஓட்டிட்டு இருந்தா இவனுக்கு இது வரையா? நான்சன், விவரம் முடியாம பேசாத. எனக்கு தாலி வேற கட்டிட்ட, உனக்கு எந்த பழக்கம் கூட உண்டா? என்னது தாலி வேற இவளுக்கு கட்டியாச்சா? நான் ஏமா இவளுக்கு தாலி கட்டுறேன்? இவங்க சொல்றது நீயும் நம்புறிய? உன் காதை கூடு, ஒரு ரகசியம் சொல்றேன். எனக்கும் காது இருக்கு, என் காதும் ரகசியம் கேட்கும். நீ யாருடி இவர்கிட்ட ரகசியம் கேக்குறதுக்கு? அத கேக்க நீ யாருடி? நான் யாரா? இவர் கேளு சொல்லுவா. முதல்ல வெளியே போடி. என்ன வெளியே போதல்? நீ யாருடி? போடி தெரு தருவாளையரவள. நீ தாடி தெரு தருவாளையர் நாயே. யார பத்தி நாய் சொல்ற? உன்ன சொல்ல போடி. நீ யாரை சொல்ற? மனசுல மூதேவி. நீ தாடி மூதேவி. வந்து வந்து குண்டா என்ன மாதிரியா நீ? வெளியில போய் என்ன செய்ய பாரு. நீ இன்ஸ்பெக்டர் இப்படிலாம் அதான் விட மாட்டாங்கயா. நீ தான் இன்ஸ்பெக்டர், எங்க பாஸ் கிட்ட ஒத்துக்க. ஏதாவது கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு ஓரங்கிட்டு உழைக்கிறதுக்கு வழிய பாருயா. கொஞ்சம் இப்படி வர்றியா? உன் காதுல ஒரு ரகசியம் சொல்லிக்கிறேன், காதை கொஞ்சம் காட்டு. எல்லாம் எனக்கு புத்தி சொல்ற. ராணி என் நிலைமைய பார்த்தியா? புரியாம புடிச்சிட்டு வந்துட்டானுங்க. எந்த கைராத்தோ பேமானியோ என்ன மாதிரியே கீறான். நிச்சயமா அந்த 50 ஏக்கர் தகராறுல தான் விட்டுட்டு ஓடி போயிட்டான்னு என் வீட்டுக்காரி ராணி நினைச்சுக்கிட்டான்னா அந்த பாவம் என்ன சும்மா விடாது, இவனுகளையும் சும்மா விடாது. வசதி எல்லாம் எப்படி இருந்தது? எங்க ஒருத்தர காணோம்? நம்ம கோல்டு பிசினஸ் வெற்றிகரமா முடிஞ்சது, ரொம்ப நன்றி. மீண்டும் ஓ மாரியாத்தா, ஓ மாரியாத்தா, ஓ மாரியாத்தா. என்ன சார் இது? இந்த இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் போற இடத்த கூட சொல்லிட்டு போக மாட்டேங்கிறாரு. இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த இடத்துக்கு போறேன், வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும்னு கண்ட்ரோல்லையாவது சொல்லலாம்ல? அவங்க வைஃப் கூட 2-3 வாட்டி போன் பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. எல்லா ஸ்டேஷன்லயும் திருடன்களை தான் தேடிக்கிட்டு இருப்பாங்க, நாம ஒரு இன்ஸ்பெக்டரை தேடிக்கிட்டு இருக்கிறோம். சார் சார், இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வரா சார். வாங்க சார், இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு 100 வயசு சொல்லுகிறாங்க. இப்ப நான் இருந்தேன் இடம் அங்க போய் பார்த்தா தெரியும், 100 வயசா அல்பாயசான்னு. எல்லாம் திமுக திமுக்னு பயாஸ்கோபல் வர பாஸ் கணக்கு கீரானுப்பா. ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போனா அத்தனை பேரையும் அல்வா கணக்கு அழிக்கிட்டு வந்துடலாம். என்ன இவர் இப்படி பேசுறாரு? இன்னும் பேசிட்டு நானே சார், இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். நீங்க தான் அடிக்கடி போய் அவங்களை கண்டுபிடிப்பீங்க, நாங்க போய் அரெஸ்ட் பண்ணிட்டு வருவோம். இதான் எப்போ நடக்கிறதாச்ச? நீங்க முதல்ல போய் உங்க மிஸ்ஸஸ் பாருங்க சார், அவங்க உங்களை பார்க்காம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, திடீர்னு விட்டுன்னு போயிட்டேன். அரியா பொண்ணு, அவன் என்ன செய்வா?
என்ன சார், வேஷத்தை தான் மாத்திக்கிட்டேங்க, எங்கள்டையும் அதே பாஷையில பேசணுமா? மாட்டின கேங்க அப்படி ரொம்ப ஒந்தி பழகி அதே பாஷையில பேசுறாரு. புறப்படுங்க சார். சரி பையன், வண்டி எங்க? வண்டி ஒர்க் ஷாப்ல இருக்கு, ஜீப்ல போலாம். என்ன கதை இங்கிட்ட அனுப்பிட்டு போறான், யார் ஓடிதே? டபா டா டிரைவர், பாபா வந்துட்டு போபா. உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா போடுச்சு. ஆமா, அந்த கும்பல பிடிச்சிட்டீங்களா? இங்க வந்தாலும் குழப்பி என்ன கதை? ஐயோ எனக்கு பேஜாரா இருக்குது. பெரிய ஒரு பீடி இருந்தா கூட வாசிக்கிறான். பீடியா? சிகரெட் இருந்தாலும் பரவாயில்லப்பா. லட்சுமி கொஞ்சம் உள்ளவாமா. நான் வலிச்சுக்க பீடி கேட்டா இவன் இந்த பொண்ணை வலிச்சுக்கிட்டு போறான்ப்பா. ஆமா லட்சுமி, மாப்பிள்ள என்கிட்ட பீடி கேட்கிறாருமா. இது வரைக்கும் என்கிட்ட அப்படி அவர் நடந்துகிட்டதே இல்லை. நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு மூளையை குழப்பிருக்காங்கன்னு. போமா, போய் அவரை சமாதானப்படுது. எனக்கு என்னவோ ஒண்ணுமே புரியலப்பா. சார் பாருங்க சார், பிளீஸ் சார், போங்க சார், உள்ள போங்க சார். என்ன நீங்க அடம் பிடிக்கிறீங்க? போங்க சார், உள்ள போங்க சார். போங்க போங்க சார். என்னப்பா
பூரா எங்க போயிருந்தீங்க? ராத்திரி பூராமா, நான் போய் எம்மா நாள் ஆச்சு. ராஜராஜ சோழன் வேஸ்ட உன் கையில காட்ட முடியாம போச்சுமே. நான் ஜோரா என்னன்னு தெரியுமா? ராஜராஜ சோழனா? ஆமாங்கண்ணே, திருவிழா கூத்து முடிஞ்சு நான் வந்துக்கிட்டு இருந்தேன்னா நாலு பேர் கபால் வந்து என்ன அல்வா கணக்கா தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு உங்களை தூக்கிட்டு போறது? இங்க தானே சாமியாரா இருந்தீங்க. என்னடி கதையாக்குற, நான் எங்கடி சாமியாரா இருந்தேன்? ஆமா. வர வா. அப்ப என்ன போலவே எவனோ ஒருத்தங்க ஆட்டு கொடுத்து கொண்டிருக்கான். யார் அந்த பேமானி? இன்ன கதை உனக்கு அவனுக்கு இன்னாதி? எனக்கும் அவனுக்கும் என்னவா? நீங்க வேற, அவர் வேறையா? பின்ன நான் அவனு ஒண்ணா விளையாடுறீங்க? யாருமே விளையாடுறத நான். அப்போ அந்த பங்களாவில் ஒரு பொம்மு நாட்டி அழுதுகிட்டு இருந்தாங்களே, இதுல ஏதோ மர்மம் கீது. இவ்வளவு பெரிய கோட்டையிலிருந்து தந்திரமா தப்பிச்சு போயிட்டியே, உண்மையிலே திறமசாலிதான் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர். இவனை கொண்டு போய் நம்ம ரகசிய அறையில பூட்டுங்கடா. மிஸ்டர், ஒரு நிமிஷம், என்ன ரகசிய அறையில வச்சு பூட்டலாம், ஆனா சட்டத்தை பூட்ட முடியாது. அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு பூகம்பமா வெடிக்கே தீரும். இழுத்துட்டு போங்கடா. ஒரு தடவை நம்ம ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே போனவன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். வேலு பாஸ், இன்ஸ்பெக்டர் ராஜசேகர நீ தான் சுட்டு தள்ள போற. பாஸ், ஒரு போலீஸ் ஆபீசரை சுட்டா சட்டம் என்ன சும்மா விட்டுருமா? நான் புள்ள குட்டிக்காரன். ஒண்ணு செய்யலாம், முதல்ல இந்த கோழையத்தான் சுடணும், அதுக்கப்புறம் தான் இன்ஸ்பெக்டர் ராஜசேகர சுடணும். இல்லையாடா ராஜு. வேண்டாம் பாஸ், வேண்டாம், நானே சொல்றேன், நானே சொல்றேன். உனக்கு என்னானாலும் சரி, உன்னை விட உன் குடும்பத்தை நான் நல்லாவே காப்பாத்துவேன். Thank you.
அது எப்படி இப்ப என்ன மாதிரி இருக்க? அத்தனை எனக்கும் ஒண்ணும் புரியல. ஹிட்லர் மாதிரி ஒரே குடும்பத்துல 10 பேர் இருந்தாங்களா? அது உலகத்தை அழிக்கிறது. ஒண்ணுமே இல்லாம இன்னாத்துக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறோம். மறுபடியும் உலகத்தை உண்டாக்கவா? உண்டாக்குறதோ ரெண்டாக்குறதோ இதனால தேச துரோகிகளை பிடிக்க முடிஞ்சது இல்ல. பேசாம என் கூடயே இருந்துற. வேணாம்ப்பா, ஒன்ன மாதிரியே இருந்ததுக்கு நான் பட்ட அடி ஓத போதும். ஆனா ஒண்ணுப்பா, அனுராதா டான்ஸ் காட்டினானுங்க, எனக்கு அது போதும்ப்பா. ஆனவுடு சாமி, எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. வீட்டுக்கு வா, மத்தது அங்க பேசிக்கலாம். இன்னாத்துக்கு வீட்டு கூப்பிடுறேன், இந்த போலீஸ்காரங்க கூடவே கூடாதுப்பா. அதெல்லாம் முடியாது, இனிமே நீ என் கூட தான் இருக்கணும். புறப்படு போப்பா. உங்களுக்கு இந்த ராஜசேகர் வீடு தெரியுமா? இன்ஸ்பெக்டர் ராஜசேகர் வீடு தானே? இப்படியே நேரா போங்க, அங்க ஒரு பணமர நிக்கும், அத கட் பண்ணா ரெண்டு துண்டு ஆயிடும். அது எனக்கு தெரியாதா? அதுக்கெல்லாம் ரொம்ப வேற கொண்டுட்டு வரலீங்க. அதுக்கு இல்லீங்க. இப்படி சொல்லுவோம், நேரா போனீங்கன்னா அண்ணா சிலை, ரைட்ல திரும்பினீங்கன்னா சாராய கடை. சாராய கடையாச்சா? ரைட்ல போனா லெப்ட் வரும், அங்க ஒரு கம்பர் சிலை, பக்கத்துல ஒரு சாராய கடை. லெப்ட்ல திரும்பி ரைட்ல போனா பெரியார் சிலை, பக்கத்துல ஒரு சாராய கடை, அதுக்கு பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம். அங்க நின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு சாராய கடையா? இல்ல, அதுதான் அவரு வீடு. அங்கெல்லாம் அந்த பையன் இருக்கிறானா? சரி 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 சரி. என்ன இன்ஸ்பெக்டர் போய் அவன் வேங்குறீங்க? நான் ஏன் அவனா அவன் இவன் சொல்றது அவனுக்கு தான் தெரியும். இப்ப நாங்க போகலன்னா ஒரு குழப்பமே ஏற்படும். வர்றேன். தஞ்சாவூர் தெரியுமா? தெரியும். அதுக்கு பக்கத்துல கல்லணை. தெரியும். தெரியுமாவா? அதுக்கு பக்கத்துல திருக்காட்டு பள்ளி, அதுக்கு பக்கத்துல பூதலு. அங்க போகாதீங்க, பூதம் முழுங்கிப்படும். அதுக்கு பின்னால நாலு பக்கமும் தண்ணி, காவேரி ஆறு நுங்கு நுரையமா தண்ணி குப்பு குப்பு குப்புன்னு போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு திட்டு, அதுக்கு பேரு தான் நடுத்திட்டு. நீங்க அதை தாண்டினீங்கன்னா என்னங்க? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, உங்க கையால இந்த பூ வச்சு விடுங்க. என்ன கதையாக்குதா? அண்ணாத்து சம்சாரத்துக்கு நான் பூ வச்சு விடுறதா? இது ராங் ரூட்டுமே. இந்தாங்க அல்வா, என் கையால பண்ணது. அல்வா ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா உன் புருஷன் நான் இல்ல, நான் இன்ஸ்பெக்டர். அவனுக்கு கொஞ்சம் கொண்டு போய் கொடு. என்னங்க, எங்க போயிட்டீங்க? நான் எங்க நினைச்சுக்கிட்டு பூவை அவர்கிட்ட கொடுத்து என் தலையில வைக்க சொன்னா ரோதனை ஆக்கிட என்னமோ ஒரு பூவை தூக்கிட்டு பின்னாலேயே தோத்துக்கின்னு வர்ற. நான் கொடுத்த இல்லம்மா. ஐயோ, என்னங்க நீங்க நினைச்சிட்டு இன்ஸ்பெக்டர் போய் அளவா கொடுத்துட்டேன். இந்தாங்க மறுபடியும் சொல்றேன், நான் இன்ஸ்பெக்டர், அவனை கொண்டு போய் கொடு. ஐயோ, அப்பா நல்லா சூடு வச்சுட்டேன், இனிமே எனக்கு அடையாளம் தெரிஞ்சிடும். தழும்புள்ளவர் தான் என் புருஷன். நல்ல கதை, நான் இன்ஸ்பெக்டர். ஐயோ பரவாயில்ல, இனிமேலாவது ஞாபகத்தில் வச்சுக்க, தழும்பு இருக்கிற ஆளு இன்ஸ்பெக்டர், தழும்பு இல்லாத ஆளு உன் புருஷன். நல்ல கதையாக்குத, அதே இடத்துல எனக்கு தழும்பு கேதுப்பா. ஒரே இடத்துல தழும்பு, ஒரே மாதிரி பேண்ட் ஷர்ட். ஐயோ, இந்த குழப்பத்தை யார் தான் தீர்த்து வைக்கிறதோ? நான் தீர்த்து வைக்கிறேன், நான் தான் இவங்க ரெண்டு பேருக்கு அப்ப. வரே வா, நீ தான் நைனா வா. முழு கதை நடக்க வரைக்கும் நீ எங்க நைனா போயிருந்த? அது சரி, முதல்ல அண்ணன் யாரு தம்பி யாருங்கிற அடையாளத்தை சொல்லுங்க. எனக்கே ஒரே குழப்பமா இருக்கு. தெரிஞ்சது. சோலை ஊர்ல இருக்கிறது யாரு? நான் தான் நைனா. டவுன்ல இருக்கிறது? நான் தான். டவுன்ல இருக்கிறது அண்ணன், சோலை ஊர்ல இருக்கிறது தம்பி. அச்சோ, அப்ப நான் இவர் அண்ணா தேன்னு கூப்பிட்டது கரைக்கிட்டு தான். அம்மா, எங்க அம்மா எங்க இருக்காங்க? நாங்க எப்படி பிரிஞ்சோம் அதை சொல்லுங்க. சொல்றேன், எல்லாரும் கவனமா கேளுங்க, அது ஒரு பெரிய கதை. நீதான் இப்ப எங்க கூட வந்து சேர்ந்துக்கணிய. பெரிய கதையா இருந்தா தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லு, தினம் தினம் இவங்களும் வரட்டும். Yeah.